பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் பயங்கரவாத செயல்களுக்கு ஒருபோதும் இடமில்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பிரதமர் நரேந்திர மோடி 2014 ஆண்டு நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஜம்மு காஷ்மீரில் 168% அளவுக்கு தீவிரவாதம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தீவிரவாதத்தை கைவிட வேண்டும், தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி வழங்குவதை பாகிஸ்தான் முழுவதுமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அனுராக் சிங் தாக்கூர் சுட்டிக்காட்டினார். 2014 பிறகு வடகிழக்கு பகுதிகளில் அமைதியான சூழல் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர் அப்பாவி மக்கள் உயிரிழப்பு 89% குறைந்துள்ளதாகவும் 6000 மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நக்சல் பயங்கரவாத செயல்கள் 265% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். एक्ट अमेंडमेंट बिल लाकर उसको ट्रूली फेडरल एजेंसी बनाया गया जिस तरह से यूएस की एफबीआई की तरह, और अगर मैं ये कहूं एक के बाद दूसरा कानून लाकर भारत में आतंकवाद की कमर तोड़ने के लिए कानूनी प्रक्रिया को नीतियों को बनाने में भारत सरकार ने कहीं कोई कमी नहीं छोड़ी। दुनिया भर के मंच पर, अंतर्राष्ट्रीय कॉन्फ्रेंस में प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने लगातार आतंकवाद के खिलाफ दुनिया को एकजुट होने का लगातार आग्रह किया है।